அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்தியமாமுனிவர் பாடி அருளிய ஞானகாவியம் 1000 என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வியாசருடைய கோட்பாடுகள் தவறு என்பதை அகத்தியமாமுனிவர் சுட்டிக்காட்டி எம்பெருமானிடத்திலே வியாசருடைய செயல்பாடுகளை குறித்து தன்னுடைய குறைகளை சொல்லுகிறார். சந்திரன் சூரியன் என்கிற இந்த இரண்டும் வாசி கலைகளை குறிக்கும். சந்திரன் என்பது சூரியன் என்பது ஆகிய இந்த இரண்டும் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்பதாக வியாசர் சொல்லி வைத்திருப்பது தவறு என்று சுட்டிக்காட்டியதை கடந்த பதிவிலே பார்த்தோம். மேலும் இது குறித்தான அதிக விளக்கங்களை இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம். ராவான நாமம் அதால் சக்தியாச்சு, நாதவிந்தால் சதாசிவன் தான் பிறவியாச்சு, பாவான பாணி என்ற சூரியனாச்சு, பசலை என்ற மதித்தனிலே சந்திர யோகம், நாவான தசை அதுதான் ரவி ஆச்சு, 400,000 யோசனைதான் மண் அதாகும், ஆவான காற்றதுதான் பிருத்திவியோடு ஒக்கும், அண்ட சராசரங்கள் எல்லாம் அதுக்குள் ஆமே. அண்ட சராசரங்கள், அண்டங்கள், சராசரங்கள், அண்டங்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஆகாய வெளி, இந்த வெளியிலே பல அண்டங்கள் இருக்கின்றன. அனைத்து அண்டங்களுக்கும் ஒரு தனித்த கோட்பாடு இருக்கிறது, அதுதான் பஞ்சபூதங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்கள் தான் அனைத்து அண்டங்களுக்குமான ஒற்றை சூத்திரமாக இருக்கிறது. இந்த உண்மையை எம்பெருமான் ஈசனாகிய தாங்கள் சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று அகத்தியர் சொல்லுகிறார். இரவு என்பது சக்தியை குறிக்கிறது, பகல் என்பது சூரியனை குறிக்கிறது, சந்திரன் என்பது நாதத்தை குறிக்கிறது, சூரியன் என்பது விந்து சக்தியை குறிக்கிறது. இந்த இரண்டும் சேர்ந்துதான் ஞானம் என்பது பிறக்கிறது. வாணி என்றாலும், சூரியன் என்றாலும், ரவி என்றாலும் அது பகல் பொழுதை குறிக்கிறது. சந்திரன் என்றாலும், மதி என்றாலும், நாதம் என்றாலும், இரவு என்றாலும் அது சந்திரகலையை குறிக்கிறது. இந்த இரண்டையும் சரியாக விளங்காத ஒருவர் ஞானத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. காற்று, இந்த காற்று என்பது மண்ணோடு கலந்து அண்ட சராசரங்களை உருவாக்குகிறது. இது எப்படி நடக்கிறது? ஒரு இடத்திலே மண் இருக்கிறது, அந்த மண் என்பது மென்மையான பொழுதி என்கிற நிலையிலே இருக்கிறது, திடமான நிலையிலும் இருக்கிறது. மெல்லிய காற்று வீசும் போது பொழுதி பறந்து வேறு ஒரு இடத்திற்கு செல்கிறது. சற்று வேகமாக காற்றடிக்கும் போது சற்று பெரிய மண் துகள்கள் எல்லாம் பறக்கின்றன. அதுவே சூறாவளி காற்றாக வரும்போது பெரிய பாறைகளை கூட உருட்டிவிடக்கூடியதாக இருக்கிறது. காற்று என்பதுதான் இயக்க சக்தியாக இருந்து சகலத்தையும் இயக்குகிறது. இந்த காற்று சக்தி மண் சக்தியோடு சேர்ந்து இணைந்து அழுத்தமும் உராய்வும் ஏற்படும் போது அங்கே வெப்பசக்தி என்பது ஏற்படுகிறது. வெப்பசக்தி என்பதிலே இருந்துதான் சிருஷ்டி என்பது உருவாகிறது. இதைத்தான் இங்கே மதிதனிலே சந்திர யோகம் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார். சந்திரன் என்பது இரவை குறிக்கிறது. இரவு என்று சொன்னால் ஏதோ ஏளனமான ஒன்று அல்ல. இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் சமமாக பகல் மற்றும் இரவு பொழுதுகளை சந்தித்து வருகிறார்கள். உத்தராயண காலத்திலே பகல் பொழுது அதிகமாகவும், தட்சிணாயன காலத்திலே இரவு பொழுது அதிகமாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட நிலையிலேதான் இந்த உலகம் என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையிலே இரவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எத்தனை கடினமான உழைப்பை உழைத்து எத்தனை அறுசுவை உணவை உண்டாலும் கூட இரவிலே ஆழ்ந்த உறக்கம் என்பது ஒருவருக்கு இல்லாது போய்விட்டால் அவர் உடல் நசித்து போகிறது, நலிந்து போகிறது, நோய்க்கிடமாகிறது. எனவே இரவு என்கிற சந்திரன் பலமானது. சந்திரனின் உதவி இல்லாமல் சிருஷ்டி என்பது இல்லை. இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து சீவராசிகளும் இரவில் தான் வளர்கின்றன. ஒரு தாவரம் இரவில் தான் வேகமாக வளர்கிறது. மனிதனுடைய உடல் இயக்கம் என்பதும் கூட, வளர்ச்சி என்பதும் கூட உறங்கும் போது இரவில் தான் நடக்கிறது. உறக்கம் என்பது அவசியமாகிறது. பிறந்த சின்னஞ்சிறு குழந்தை 10 முதல் 12 மணி நேரம் தூங்குகிறது. அந்த தூக்கத்தில் தான் அந்த குழந்தையின் உடல் வளர்ச்சி என்பது ஏற்படுகிறது. இரவிலேதான் தாவரங்களின் வளர்ச்சி என்பது ஏற்படுகிறது. இதை விஞ்ஞானமும் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறது. எனவே இரவுதான் வலிமையானது, சந்திரன் தான் வலிமையானவன்.
இரவை குறிக்கக்கூடிய சந்திரனின் வளம் இல்லாமல் எந்த ஒரு இயக்கமும் இருக்காது என்பது அகத்தியருடைய கூற்றாக இருக்கிறது. ஆம் என்ற அதன் விரிவு சலத்தினாலே ஆச்சுதப்பா, இதில் பாதி சமுத்திரம்தான் கேளு. ஏன் என்ற 71,000 தான் ஆகும். என் மகனே, அகலம் அது யோசனையை கேளு. வாம் என்ற வாயு அது சலத்திலாகும். வாயு அது எழும்பும் அப்பா அப்புனாலே. நாம் என்ற 400,000 யோசனை தான் நிலம். நலச்சவுக்கும் பாடாள கிரிகள் வேர்தாமே. ஆம் என்ற அதன் விரிவு சலத்தினாலே தண்ணீர் என்பது விரிவு பெற்றிருக்கிறது. இந்த தண்ணீரிலே பாதிக்கு மேலே சமுத்திரமாக இருக்கிறது, அதாவது உப்பு நீராக இருக்கிறது. நன்னீர் என்பது குறைவாக இருக்கிறது. 71,000 யோசனைகள் என்பதாக இதை கொள்ள முடியும். அதன் அகலம் என்று பார்த்தால் அது இன்னமும் அதிகமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இதன் விளக்கம் யாதென்றால், இந்த பூமியிலே நிலப்பரப்பை காட்டிலும் நீர் என்பது அதிகமாக இருக்கிறது. அதிலும் கடற்பரப்பு மிக அதிகமாக இருக்கிறது. நன்னீர் என்பது குறைவாக இருக்கிறது. நன்னீர் மற்றும் உவர்நீர் என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு நீர்களும் காற்றோடு கலந்து வெப்பத்தினால் ஈர்க்கப்பட்டு மழையாக மாறி மண்ணிலே விழும்போதுதான் சிருஷ்டி என்பது நிகழ்கிறது. பஞ்சபூதங்கள் ஒன்றை ஒன்று அரவணைத்தும், ஒன்றை ஒன்று தாக்கியும், ஒன்றை ஒன்று எதிர்த்தும் பற்பல விதமான நிலைகளை செய்து சிருஷ்டியை நிகழ்த்துகின்றன. இப்படித்தான் இந்த உலகத்திலே சிருஷ்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றனவே அல்லாது, இவற்றுக்கெல்லாம் காரண காரியங்களை கற்பித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதைகளை கற்பித்து, காற்றுக்கு ஒரு தேவதை, நெருப்புக்கு ஒரு தேவதை, நீருக்கு ஒரு தேவதை என்பதாக எல்லாம் சொல்லி அவைகளுக்கெல்லாம் பூஜை செய்ய வேண்டும் என்பதாக வியாசர் சொல்லி இந்த உலக மக்களை ஏமாற்றி இருக்கிறார் என்று அகத்தியர் தன்னுடைய குற்றச்சாட்டுக்களை இங்கே எடுத்து வைக்கிறார். அகத்தியருடைய கூற்றுக்கள் உண்மைதானே? தொடர்ந்து அகத்தியர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் பார்க்கலாம். வேறான மண்டலங்கள் மும்மூன்றாலே விளங்கியது ரவிசூரிய மண்டலம் சொன்னோம். சாரான சந்திர மண்டலமும் சொன்னோம். சமத்தான அக்னி மண்டலமும் சொன்னோம். ஆறான அண்ட சராசரங்களாக அடிமுடியும் கொடிமுடியும் திக்கும் சொன்னோம். பாரான பஞ்சபூதம் அதுவால் யோகம் பார் 7 புவனமும் நாம் பாடினோமே. அகத்தியர் சொல்லுகிறார், இப்படி பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து சிருஷ்டியை நடத்தியிருக்கக்கூடிய வினோதத்தை பற்றி நாங்கள் தமிழ் சித்தர்கள் உலக மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். எந்த ஒரு மூடு மந்திரமும் நாங்கள் வைக்கவில்லை. வியாசரை போல எதையும் மூடி வைத்து மக்களை முட்டாளாக்கக்கூடிய காரியத்தை நாங்கள் செய்யவில்லை. மண்டலங்கள் 3-3 சேர்ந்து உருவாகின்றன. சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம் என்று அழைக்கப்பட்ட மண்டலங்கள் எல்லாமே தேகத்திலே இருக்கின்றன என்பதை நாங்கள் புரியப்படுத்தினோம். அண்ட சராசரங்கள் இந்த பஞ்சபூதங்களின் தொகுப்பாக இருக்கின்றன என்பதை சொல்லியிருக்கிறோம். அடியும் முடியும், அடிமுடியும் திசைகளும் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உண்மையிலேயே திசைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்குத்தானே அல்லாது, எல்லாவற்றுக்கும் திசைகள் கிடையாது. ஆகாய வழியிலே கிழக்கு மேற்கு பார்க்க முடியாது. பூமி என்கிற ஒன்றை வைத்துக் கொண்டால் அந்த பூமிக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று சொல்லலாம். உண்மையிலேயே திசை என்பது இல்லை. சூரியனுக்கு கிழக்கே பூமி இருக்கிறது என்றால் சூரியன் பூமிக்கு தெற்கே இருக்கிறது, மேற்கே இருக்கிறது என்று கொள்ள முடியுமா என்றால் இல்லை. ஒரு புள்ளியை கொண்டுதான் திசைகள் வடிவமைக்கப்படுகின்றன. இந்த உண்மைகளை புரியப்படுத்தாத விதமாக எண்ணற்ற குழப்பங்களை வியாசர் சொல்லி இருக்கிறார். இந்த கூற்றுக்களைத்தான் நாங்கள் தவறு என்று மறுக்கிறோமே அல்லாது, வியாசருடைய ஒட்டுமொத்த கோட்பாடுகளையும் நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை. மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக, ஒழுக்க நெறிப்படுத்துவதற்காக சிலவற்றை உருவாக்கியதாக அவர் சொல்லுகிறார், ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆனால் அதே வேளையிலே பஞ்சபூதங்களுக்கெல்லாம் வடிவங்களை சொல்லி அவற்றுக்கு வழிபாடுகளை சொல்லி இருக்கக்கூடிய இந்த மூட பழக்கத்தைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அகத்தியர் வாதிடுகிறார். பாடினோம், பல உயிர்க்கும் அதுதான் பூட்டாய், பகல் இரவாய் நின்றதுவும் அதுவே ஆகும். சாடினோம் சத்திசிவ பீசமாக, சலம் அண்டம் என்றதுக்கும் இதுதான் போதம். நாடினோம் ஞானக்கடல் எதுக்கு பேரு, நளினம் என்ற காவியம்தான் பரமே ஞானம். ஆடினோம் அதுக்கப்பால் சாகரமும் சொன்னோம், அனந்தமே கடல் ஞான விரிவை கேளே. என் மகனை புலத்தியா, எம்பெருமான் ஈஸ்வரிடத்திலே வியாசனுடைய கூற்றுக்கள் தவறு என்பதை பற்றி நான் எடுத்து விவரித்து சொன்னேன். அது குறித்தான எண்ணற்ற விளக்கங்களை மக்களுக்காக இங்கே நான் சொல்லியும் இருக்கிறேன். பல உயிர்களுக்கும் இந்த பஞ்சபூதங்கள் தான் கூட்டாக இருக்கின்றன. அவை ஒன்றாக சேர்ந்து கூட்டப்பட்டு உருவாக மாறுகின்றன. பகல் இரவு என்று சொல்லப்பட்டது எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்கிறது.
இரவு என்பது சந்திரனையும் பகல் என்பது சூரியனையும் சந்திரகளை சூரியகளையை குறிக்கிறது. சிவசக்தி பீடம் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவம் தான். சிவம் என்பது நிலைத்த பீடம், சக்தி என்பது அசையக்கூடிய சிவசக்தியாகிய வாயு என்கிற பீடம். இந்த இரண்டும் இணைந்துதான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. ஞானம் என்பது அளவிட்டு சொல்லக்கூடியது அல்ல, அது மிகப்பெரிய கடலாக இருக்கிறது. அதன் நீள அகலங்களை ஆழங்களை கண்டுபிடிப்பது கடினம். மிகப்பெரிய ஞானத்தை பெற்றுவிட்ட எம்பெருமான் ஈசனும் கூட ஞானத்தின் ஆழ அகலங்களை இன்னமும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது நாம் எல்லாம் சர்வசாதாரணம். பரம ஞானத்தை புரிந்திருக்க வேண்டும். பரம் என்பது அண்டவெளி. அண்டவெளியில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களின் தோற்றுவாயாக இருக்கக்கூடிய பராபர தத்துவம் என்பது மெய்ஞான தத்துவத்தின் உண்மை நிலையாக இருக்கிறது. அதற்கு அப்பால் சொல்வதாக இருந்தால், சாகரம் அதாவது கடல் திரும்புகிற பக்கமெல்லாம் நீராக சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியை சாகரம் பெருங்கடல் என்று சொல்லுகிறோம். அந்த பெருங்கடலைப் போல ஞானம் என்பதும் மிகப்பெரியதாக இருக்கிறது. அதன் விரிவை இன்னமும் மேலே மேலே நான் சொல்லுகிறேன், கவனமாக கேள் என்று புலத்தியருக்கு அகத்தியர் சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, சித்தர் உருமக்களை பொறுத்தவரையிலும் புறத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் அகத்திலே கண்டறிந்ததன் காரணமாகவே, அண்டத்தில் இருப்பதை பிண்டத்திலே கண்டதின் காரணமாகவே ஞானத்தை தெளிவாக மண்ணுலக மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். எவராலும் மறுக்க முடியாத வாதங்களையே சித்தர் உருமக்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அதிலே மிகையான கருத்து ஏதும் இல்லை. மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.